அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வரமகாலட்சுமி புடவை கடை திருப்ப விழாக்கு வந்திருக்கேன். பெண்கள்னால் புடவைனா ரொம்ப விரும்பி வாங்குவாங்க. அதுவும் இந்த மாதிரி தீபாவளி சீசனை கேட்கவே வேண்டாம். அதுவும் என்ன மாதிரி பார்த்திங்கன்னா, நான் ஒவ்வொரு முறையும் சொல்வேன், என் வீட்டுக்காரர் சொல்லிகிட்டே இருப்பார், சம்பாதிக்கிறது பாதி செலவு வந்தால் என் புடவைக்கு தான் போகுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு புடவை கடையில் திறக்கும்போது என் வீட்டுக்காரருக்கு தான் ரொம்ப மனசு வலிக்கும், ஐயையோ மறுபடியும் ஷாப்பிங் போயிடுவாள் என் பொண்டாட்டி சொல்லிட்டு. ஆனால் இந்த மாதிரி கடை இருக்கும்போது நிச்சயமாக வேறு எங்கேயுமே போக தேவையில்லை. அதுவும் நான் பார்க்கும்போது புடவைகள் வந்து பட்டுச்சீர சாரியெல்லாம் சொல்லும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டு பி அசோசியேட்டட் வித் த ஸ்டோ. அண்ட் இந்த ஓப்பனிங் இன்றைக்கி இருக்குது. திஸ் இஸ் த 50th அவங்களுடைய ஸ்டோர். ஸோ அதுக்காக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அனைவரும். ஹோம் மேக்கர்ஸ்க்கு அட்வைஸ்னால் ஷாப்பிங் பண்ணுங்கள். ஆனால் நமக்கு ஒரு ப்ராக்கெட் இருக்கணும், இந்த செலவில் தான் பண்ணணும், அந்த செலவு மீறி போகக்கூடாது. ஏன்னா இந்த கோவிட் டைம்ஸில் நமக்கு நிறைய விஷயங்கள் இந்த கோவிட் வந்த 2 வருஷத்தில் கற்றுக் கொடுத்தது. கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கணும், அதை கற்றுக் கொடுத்துருக்கு. இளைஞர் இருந்தாலும் சரி, பணக்காரங்க இருந்தாலும் சரி. ஸோ செலவு தீபாவளிக்கு செலவு நிச்சயமாக இருக்கும். புது துணியெல்லாம் வாங்கணும் எல்லோரும் நினைப்பாங்க. எல்லாமே பண்ணுங்கள், எல்லாமே லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் அதே சமயத்தில் ஒரு ப்ராக்கெட்டில் இருக்கணும், அந்த ப்ராக்கெட்டை தாண்டி போகக்கூடாது. என்னங்க? ஆமாங்க, ஏன் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல? அவங்கவுங்க இந்த மாதிரி கல்யாண சீசன் தீபாவளி சீசனில் மட்டும்தான் நீங்கள் வந்து பட்டு சாரீஸ் போவீங்கன்னா தவிர, டே டு டே லைஃப்பில் நீங்கள் பட்டு போடுறதில்ல. ஸோ அதுக்காக வந்து கதர் இருக்குது, காட்டன் இருக்குது, அதையெல்லாம் நம்ம வாங்குவாங்க. எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். இங்கே வரமகாலட்சுமியில் இங்கே அண்ணா நகரில் அவங்களுடைய 50th ஸ்டோரை திறக்கிறதுக்கு இங்கே வந்திருக்கேன். உண்மையிலே எனக்கு கடைகளுக்கு போகிறதுக்கு நிறைய சமயம் நேரம் கிடைக்காது. வெரி குட் கலெக்ஷன், வண்டர்ஃபுல், ப்ரைஸும் நல்லாயிருக்கு. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் தீபாவளி மட்டும் இல்லை, பொங்கல், எல்லா பண்டிகைகளும் இங்கே சந்தோஷமாக கொண்டாடலாம். உங்களுக்கான புத்தாடைகளை வாங்கி உங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக கொண்டாடலாம். கல்யாண் எங்கள் அண்ணன், நான் கோபி, அவரோட தம்பி. நாங்கள் சாய் சேல்ஸ் கலாமந்தர் லிமிட்டடோட இந்த 50th ஷோரூம் அது. நாங்கள் மொத்தம் 4 ஸ்டேட்டில் இருக்கோம். கர்நாடகா, ஆந்திரப்பிரதேஷ், தெலுங்கானா அண்ட் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் வந்து இது 3rd ஷோரூம், சென்னையில் வந்து இது 2rd ஷோரூம், மயிலாப்பூரும் அண்ணாநகர் ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூடிய விரைவில் வந்து சென்னையில் வந்து இன்னும் ஒரு 4 ஷோரூம் இந்த இயர் எண்டுக்குள்ளே 4 ஷோரூம் ஓப்பன் பண்ணுறோம். டி நகர்லேயும் ஒன்று வருது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் குவாலிட்டின்றது தான் எங்களோட கான்செப்ட். விலை வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் நடுப்புறத்தர மக்கள் யாருமே வந்து நடுவில் மீடியேட்டர் யாரும் கிடையாது. டைரெக்டாக தறியிலேருந்து வாங்கி கஸ்டமருக்கு நாங்கள் கொடுக்குறோம். அதனால் வந்து விலை வந்து எல்லாரோடையுமே ரொம்ப கம்மியாக இருக்கும். தரம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சேலையுமே எங்கள் கைப்பட்டு தான் இந்த ஷோரூம்குள்ளேயே வரும். குவாலிட்டியை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதே இல்லை. விலை கம்மியாக கொடுக்குறாங்கன்றதுனால எடுத்து வைக்கிறது அந்த மாதிரி கிடையாது. குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே கிடையாது. ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கடையில் 500 ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபா வரைக்குமே சாரீ இருக்குது. எல்லா தரப்பு மக்களுக்குமே இந்த சாரீ இருக்குது. எல்லாமே பெஸ்ட்டு குவாலிட்டியில் இருக்குது. நீங்கள் ஒரு முறை வந்து வரமாலட்சுமியில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஏன் இவ்வளோ தூரம் வரமாலட்சுமியை சொல்கிறோன்னு சொல்லிட்டு தெரியும். இது எங்களோட 50th ஷோரூம் இது. இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு முறை வர ஆரம்பிச்சுன்னா நீங்கள் குடும்பம் ஆகிடுவீங்க. கஸ்டமர்ஸ் வரமாலட்சுமியோட குடும்பம் ஆகிடுவீங்க. அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. நீங்கள் எங்கள் கடைக்கு மட்டும் இல்லை, மற்ற கடைக்கும் போங்க, பாருங்கள், அங்கேயும் விலையை செக் பண்ணுங்கள். இங்கே வாங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இவங்களால் எப்படி இது சொல்ல முடியுதுன்றது உங்களுக்கு தெரியும். கூடிய விரைவில் சென்னையில் இன்னும் இந்த இயற்கையிலேயே 4 கடை வரப்போது. எல்லாம் உங்களோட சப்போர்ட்ஸ் வேணும். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ்ங்க கஸ்டமர். ஒரு முறை வரமாலட்சுமிக்கு வந்து பாருங்கள். நன்றிங்க. ஆஃபர் இல்லை, சரி, வீவர் ரேட். அதாவது வந்து ஆஃபர்ன்றதுன்றது பார்த்தீங்கன்னா விலை ஏற்றி தான் இறக்குவாங்க. நாங்கள் விலை ஏற்றி இறக்குற கான்செப்டே கிடையாதுங்க. சின்ன பிள்ளை வந்தால் எல்லாரும் வந்து என்ன, அந்த பிள்ளை வந்தாலும் இந்த கடையில் நம்பி வாங்கிட்டு போகலான்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கும். அதனால் டிஸ்கவுண்ட்டு 365 நாளும் கிடையாது. அதுதான் எங்களோட ஆஃபரே கஸ்டமருக்கு. எல்லாம் ஹோல்சேல் ரேட், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டுங்க. ஒரு புடவை வாங்கினீங்கன்னா கூட நீங்கள் வந்து ஹோல்சேலில் போய் என்ன ரேட்டுக்கு வாங்கிலோ அதே புடவை ரீட்டைலில் இங்கே ஒரு புடவை கூட நீங்கள் வாங்கலாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லா ஸ்டேட்லேயுமே இருக்குங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே இருக்கிறது வந்து ஹேண்ட்பிக்ஸ். ஒவ்வொரு ஊரில் வந்து ஒவ்வொரு சாரீ வந்து ஃபேமஸாக இருக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டில். ஸோ அதிலிருந்து எல்லா லூஸும் இருக்குது. எல்லாருமே மாஸ்டர் வியூவர்ஸ் வச்சுருக்கோம். இந்த மாதிரி வந்து 1000 மாஸ்டர் வியூவர்ஸ் இருக்கிறாங்க எங்ககிட்ட. அவங்க மூலயமா நாங்கள் வந்து டைரெக்டாக இங்கே தறி வருது. என்னங்க ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து காஞ்சிபுரத்துக்காக தனியாக வந்து வரப்பட்டது தான் ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன். ஆக்சுவலி காஞ்சிபுரம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து 5 நூல் போட்டு நெய்யறதும் அதோட இடமும் சேர்ந்து தான் ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன். இதை வந்து என்ன சர்டிஃபிகேட் வாங்கி கிட்டத்தட்ட வந்து 60 40 வருஷம் ஆகுது அந்த சர்டிஃபிகேட் வாங்கி.
அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு தான் காஞ்சிபுரத்துக்கு வந்து ஜாகிரி இண்டிகேஷன் போட்டு அதுக்காக தான் அந்த காஞ்சிபுரமே ஃபேமஸ் ஆச்சு. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ இருந்த பெரியவங்க அந்த வேலையை பண்ணாங்க. ஸோ அதுதான் அந்த விஷயம். கரெக்டான விஷயம்னு சொல்ல போனீங்கன்னா அது அதுதாங்க. அது கட்டாயமா அதுதான். இப்போ பட்டு சேலைன்னும் போதே வந்து அதில் 5 நூல் போட்டு 3 இடம் ஜரிகை போட்டு பண்ணி கொடுக்குற சாரிகள் இருக்குது நம்மக்கிட்ட. எங்களோட பிராண்ட் அம்பாசிடர் ஆல்ரெடி இருக்காங்க. வரம் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிராண்டுக்கு வரமாலட்சுமிக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ருதி ஹாசன் வந்து பிராண்ட் அம்பாசிடர்.